எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு கூட்டத்திலயும் நீங்க பொறுமையா இருந்து இந்த ரொம்பவே பிரசித்தம் அடைந்த ஏரி காத்த ராமர் கோயில அவங்க கும்பாபிஷேகம் பரிசுத்திகரணம் பண்ற அந்த நேரத்துல கூட பொறுமையா எல்லாரும் காமிச்சு கொடுத்தாங்க. கோவில் அதிகாரியும் கூட இருந்தாரு. அப்புறம் ரொம்பவே ஸ்ரத்தையா கோவில காமிச்சு கொடுத்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விளக்கமா சொன்னாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 22ஆம் தேதி அயோத்தியால 550 வருஷம் கிட்டத்தட்ட சட்ட ரீதியான போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்லதொரு விதமா சுமூகமா எந்த விதமான கேள்விக்குறி இல்லாம சர்ச்சை இல்லாம கலவரம் இல்லாம அமைதியா கோர்ட் மூலமா ஆர்டர் வந்து அதற்கு பிறகு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ண பிறகு கூட எந்த விதமான நாட்டில் எந்த ஒரு மூலையிலும் கலவரமோ சர்ச்சையோ இல்லாம அமைதியா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரமனி நடந்துச்சு. இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஊர்கள்ல இருந்து மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதன் மூலமாக வரிப்பணம் இதுல இல்லாமல் சட்ட ரீதியா ஒரு தனி ட்ரஸ்ட் மூலமா எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்போ பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமா இதுல ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமா கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில்ல மூலஸ்தானத்துல, அதாவது கர்ப்பகுடின்னு வாங்க தெலுங்குல தமிழ்ல மூலஸ்தானம்ங்கிறோம், அந்த மூலஸ்தானத்துல ராமரை நாளைக்கு ஆகம சாஸ்திர பிரகாரம் எப்படி அங்க ஸ்தாபகம் பண்ணமோ அந்த ரீதியில பண்ணிட்டு அதற்கு பூஜை பண்ற அதே நேரத்துல பிரதமரும் அந்த மாநிலத்து கவர்னரும் அங்க இருந்து இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறாங்க. நாடு முழுவதிலும் எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மக்களே அதுல தொடர்பு எடுத்துக்கிட்டு பங்கேற்றுக்கிட்டு அவங்க நடந்து போறாங்க, இல்ல ஏதோ அங்க அனுப்பி கொடுக்கறாங்க, இங்க பண்ணின ஒரு பிரசாதத்தை அங்க அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் இதுல தன்னை சேர்த்துக்க விரும்புறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல பிரதமர் ஐயா 11 நாளா ஒரு நியம நிஷ்டையோட, அதாவது சில கோவில்ல இந்த மாதிரி ஒரு பூஜை முதல் அடியா நடக்கக்கூடிய பூஜையில பங்கேற்க சில நம்ம இந்த சபரிமலைக்கு போகும்போது 40 நாள் எப்படி தரையில தான் படுத்துக்கணும், சிலதை தான் சாப்பிடணும், தானே சமைச்சதை தான் சாப்பிடணும்னு கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை 11 நாட்களாக அவர் நியமிச்சு கொட்டு ராமர் எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை காலத்துல போயிருந்தாரோ அங்கெல்லாம் போய் அந்த அந்த கோவில்கள் எல்லாம் அவருடைய அனுகிரகம் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அதற்கு முன்னாக எங்க எல்லாருக்கும் கூட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். இந்த சந்தர்ப்பத்துல கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி சுத்திகரப்படுத்துறதுல நீங்க பங்கெடுக்கணும், கோவிலை சுத்தமா வைக்கணும், நம்ம எல்லாரும் கூட எந்த விதமான கூச்சமும் இல்லாம கோவிலை சுத்தப்படுத்துற அந்த காரியக்கிரமும் பங்கேற்கணும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துல நான் இங்க வந்து மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் இந்த கோவில்ல 1756 அந்த டைம்ல ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மதுராந்தக ஏரி கரை பிளந்து வெளியில தண்ணி வந்து கிராமம் எல்லாம் அழிஞ்சிருமோன்ற அந்த கவலையில இருந்த போது ராமரே அவருக்கு ஒரு மின்னல் ரூபமா வந்து அந்த இடத்துல கண்ண காட்சி அளித்து அந்த ஏரியை காப்பாத்தினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பிரகாரம் இங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அவர் கட்டி கொடுத்திருக்காரு. இந்த ஏரி அன்னைக்கு ராத்திரி கரை பிரண்டு ஓடித்தே தவிர பிரீச் ஆகல, உடஞ்சி மட உடஞ்சி வெளியில தண்ணி வராம இருந்துச்சு. இந்த மாதிரி ராமரை பத்தி பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு கிளீனிங் ப்ரோக்ராம் கோசம் நான் வந்திருந்தேன்.
ஏதோ கொஞ்சம் கிளீனிங் பண்ண முடிஞ்சது எனக்கு இருக்கிற ஷார்ட் டைமில். ஆனால் இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும் போதும் பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, நல்லா நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. மேடம், இந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக கும்பாபிஷேகம் நடக்குது, 500 கோடி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவருக்கு கூட இடம் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த 22ஆம் தேதி பிரதமர் ஐயா அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம், 550 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன். நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல, விதேசத்துல கூட, வெளிநாட்டுல கூட எல்லாரும் ரொம்பவே ரொம்ப கூர்மையை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதை கேட்கணுமா இல்லையா? அதனால அவர் சகட்டு மேனைக்கு ஹிந்துவ திட்டத்துல முன்னணியில இருக்காரே தவிர ஹிந்துவும் அவரோட ஓட்டர்ன்றத மறந்துட்டார். ஆனா நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன், இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அயோத்தியால நடக்கும் போது மனசுல வேதனையோட விஷயத்தை இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள்ல நீங்க நாத்திகம் பேசிக்கங்க, இந்துக்கு எதிர்ப்புன்னு சொல்லிக்காங்க, ஆனா இந்துக்களையோடைய ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலையை போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பல், அதனால அவங்க கிட்ட இந்த பேர் எதுவும் எதிர்பார்க்க முடியும்.